நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் த ஹெல்தி சொசைட்டி. சிறுநீரக கற்கள் எதனால் ஏற்படுது, அது ஏற்படுறதுக்கான அறிகுறிகள், காரணங்கள், அதுக்கான வீட்டு மருத்துவங்கள், அதுக்கான தீர்வு என்ன, இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோய் மரபியல் தொடர்ச்சியினாலேயும் ஏற்படுது. சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய நோயாக இருக்குது. சிறுநீரக கல் பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தொற்றுநோய் கிருமிகள் மூலமாகவும், சிறுநீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனாலையும், சுண்ணாம்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படுது. முதல்ல கற்கள் வந்து சிறுநீரகத்திலையா இல்லை சிறுநீர் பையிலையா சிறுநீர் குழாயில் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போதே அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவுபடுத்திடலாம். இப்போது 5 மில்லிமீட்டர் அளவுக்கும் அதிகமான இருக்கிற கற்கள் வந்து எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது கஷாய முறையில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் RJR மருத்துவமனையோட மருத்துவர் டாக்டர் ஜுனோ. இன்றைக்கி நாம் சிறுநீரக கற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுநீரக கற்கள் வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து ஏற்படுறது. சிறுநீரக கற்கள் எதனால் ஏற்படுது, அது ஏற்படுறதுக்கான அறிகுறிகள், காரணங்கள், அதுக்கான வீட்டு மருத்துவங்கள், அதுக்கான தீர்வு என்ன, இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே சிறுநீரை அடக்கும் பழக்கம்தான். நம்மளில் பாதி பேர் வந்து சிறுநீரை வந்து தெளிவாக வெளியேற்றாமல் வீட்டு வேலை அலுவலக வேலை காரணமாக வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றாமல் அடக்கி வைக்கிறது தான் இதுக்கான காரணம், முக்கியமான காரணமாக இருக்குது. இரத்தத்தில் இருந்து சிறுநீர் பிரித்து எடுக்கும்போது அது வந்து உப்பு படிவங்களாக படிஞ்சு அதுவே சிறுநீரக கற்களாக மாறிடுது. பலரும் சிறுநீரகத்தில் தோன்றுவது சிறுநீரக கல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சிறுநீரக கல் அப்படிங்கிறது சிறுநீரகம், சிறுநீரக குழாய், சிறுநீர் பை என சிறுநீரக மண்டலத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் உருவாகலாம். சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது சிறுநீரக கற்கள் எதனால் என்ன காரணத்தினால உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிறுநீரக கற்கள் உருவாகிறது பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், சுற்றுச்சூழல், பழக்க வழக்கங்கள், சரியவர வந்து தண்ணி போதுமான அளவு தண்ணீர் வந்து குடிக்காதனாலையும், சிறுநீரை வந்து அடக்கி சரியாக வந்து அதை வெளியேற்றாதனாலையும் சிறுநீரக கற்கள் வந்து உருவாகுது. இந்த நோய் மரபியல் தொடர்ச்சினாலையும் ஏற்படுது. மேலும் இது வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய நோயாக இருக்குது. இதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படிங்கும்போது இதுவே பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு சிறுநீரக கற்கள் தானாகவே வெளியேறிடும். மீதம் இருக்கிற 50% பேர் வந்து தண்ணீர் சரிவர குடிக்காதனாலையும், சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிறதுனாலையும் சிறுநீரக கற்கள் வந்து சேர்ந்து அதுவே பெரிய பிரச்சனைக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துரும். சிறுநீரக கல் பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொற்றுநோய் கிருமிகள் மூலமாகவும், சிறுநீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனாலையும், சுண்ணாம்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படுது. முக்கியமாக மது அருந்துதல் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக கற்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய கற்கள் வந்து உருவாகிறது. ஒரு கல்லே வந்து பெருசாகி அதுவே சிறுநீர் பாதையில் வந்து சிக்கி வலிகளை வந்து ஏற்படுத்தி உட்காரவோ நிற்கவோ நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பெரும் அவஸ்தையை வந்து உண்டாக்கிறது. மேலும் வந்து பார்த்தோன்னா, வாந்தி, காய்ச்சல், சிறுநீர் கழிக்கும் போது இரத்த கசிவு போன்ற அறிகுறிகளும் வந்து ஏற்படும். சிறுநீரகத்தில் 5 வகையான கற்கள் வந்து ஏற்படுது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, சுண்ணாம்பு கற்கள், யூரிக் அமில கற்கள், மெக்னீசிய கற்கள், அமோனியா கற்கள், மான்கொம்பு கற்கள் அப்படின்னு பல்வேறு வகையான கற்கள் வந்து இருக்குது. இதில் சில வகையான கற்கள் வந்து சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பையை வந்து அதிகமான அளவு பாதித்து இரத்தப்போக்கையும் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சிறுநீரக கற்களுக்கு என்னதான் சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல கற்கள் வந்து சிறுநீரகத்திலையா இல்லை சிறுநீர் பையிலையா சிறுநீர் குழாயில் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போதே அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவுபடுத்திடலாம். கற்கள் வந்து 5 மில்லிமீட்டர் அளவுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமாகவே அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். 5 மில்லிமீட்டர் அளவுக்கும் அதிகமான கற்கள் உருவாகிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கு வேறு மாதிரியான சிகிச்சை முறைகளும் பயிற்சி முறைகளும் வந்து தேவைப்படும்.
இவ்வளோ நேரம் சிறுநீரக கற்கள் எப்படி ஏற்படுது, அதுக்கான காரணங்கள், அறிகுறிகள் இதெல்லாமே நாம் பார்த்தோம். இப்போது சிறுநீரக கற்கள் வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் வந்து 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வந்து குறையாமல் குடிக்கணும். நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்கணும். கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட் முதலிய உப்புக்கள் தான் கல் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால் நாம் இதை அந்த உப்புக்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரக கற்கள் உருவாகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உணவுகளில் வந்து உப்பு வந்து முடிஞ்ச அளவு மிக குறைவாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். பழச்சாறு, இளநீர், வாழைத்தண்டு சாறு இதெல்லாமும் நாம் அதிக அளவு எடுத்துகிட்டு வரலாம். வாழைத்தண்டு சாறில் வந்து நீர் சத்தும் தாது உப்புகளும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீர் கழிப்பை வந்து தூண்டி சிறு சிறு கற்கள் வந்து இது வழியாகவே வெளியேறிடும். மேலும் வந்து ஆரஞ்சு பழம், எலுமிச்சை இதில் போன்ற சிட்ரஸ் பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படுறது தடுக்கப்படும். உணவுப் பொருட்கள் மூலமாக நாம் கற்கள் உருவாகிறத பாதுகாத்துட்டு வந்தாலும் ஒரு முறை சிறுநீரக கற்கள் வந்தவங்களுக்கு மறுமுறை, அதாவது 5 வருடங்களில் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு 50% வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது சிறுநீரக கற்கள் குறைக்கிறதுக்கு எளிய முறையில் உணவு பழக்கங்கள் மூலமாக நாம் கற்கள் வராமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 10 மில்லி அளவு எலுமிச்சம்பழ சாறு எடுத்து 200 மில்லி அளவு வெந்நீரில் கலந்து வெறும் வயிற்றில் தேனுடன் கலந்து சாப்பிட சிறுநீரக கழிவுகள் முழுமையாக வெளியேறும். மீண்டும் கற்கள் உருவாகாமலும் தடுக்கப்படும். 2வது, ஆப்பிள் சிடர் வினீகர். இது வந்து சிறுநீரக கற்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான மருந்தாகும். 30 மில்லி அளவு ஆப்பிள் சிடர் வினீகர் எடுத்து அதை வந்து 300 மில்லி லிட்டர் வெந்நீருடன் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் வந்து 2 வேளை 100 நாட்கள் அளவு சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது சிறுநீரக மண்டலத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் சீராகும். 3வது, வாழைத்தண்டு. வாழைத்தண்டு வந்து சிறுநீரக கற்களை வந்து வெளியேற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. வாழைத்தண்டு சாறு 100 மில்லி அளவு எடுத்து, முள்ளங்கி சாறு 100 மில்லி அளவு எடுத்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சுண்ணாம்பு கற்கள் வேகமாக கரையும். 4வது, சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுற வலிகள் வந்து முழுமையாக குணமாகணும் அப்படின்னா கொள்ளுப்பொடி வந்து 5 கிராம் அளவு எடுத்து 300 மில்லி லிட்டர் தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து கொதிக்க வச்சு 300 மில்லியை 100 மில்லியாக வத்த வச்சு காலை இரவு அப்படின்னு 2 வேளையாக வந்து சாப்பாட்டுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி நாம் பருகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது சிறுநீரக மண்டலத்தில் உள்ள வலிகள் முற்றிலுமாக குணமடையும். இவ்வளோ நேரம் சிறுநீரக கற்களுக்கான எளிய முறை மருத்துவ குறிப்புகள் பார்த்தோம். இப்போது 5 மில்லிமீட்டர் அளவுக்கும் அதிகமான இருக்கிற கற்கள் வந்து எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது கஷாய முறையில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, மூக்கிரட்டை, சிறுபீலை, நெருஞ்சில் இந்த மூணும் வந்து தலா 5 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு பட்டை மட்டும் 2 கிராம் அளவு எடுத்து 300 மில்லி அளவு தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து 100 மில்லி அளவுக்கு குறுக்கி இதை வடிகட்டி காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது கற்கள் வந்து முழுமையாக கரைஞ்சு மேலும் கற்கள் உருவாகாமலும் நம்மளால் தடுக்க முடியும். இவ்வளோ நேரம் சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுது, அதுக்கான காரணங்கள், அறிகுறிகள், எளிய வீட்டு மருத்துவ முறைகள் இதெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸோடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.